நீங்கள் பார்ப்பது சிவகங்கை நியூஸ் சேனல். நாட்டரசன் கோட்டை அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் அமைந்துள்ள தென் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற புராண சிறப்பு மிக்க அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். இக்கோவிலில் அருள் பாலிக்கும் கண்ணுடைய நாயகி அம்மன் பக்தர்களின் கண்நோய்களும் மற்றும் தீராத நோய்களை தீர்த்து வைத்திய கண்ணுடைய நாயகி என்ற பெயரில் கண்ணாத்தாள் அம்மன் அருள் பாலித்து வருகிறார். அம்மனை பக்தர்கள் ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன், ஸ்ரீ கண்ணாத்தாள், ஸ்ரீ வைத்திய நாயகி, ஸ்ரீ வடக்கு வாசல் நாயகி, ஸ்ரீ காவல் நாயகி என பல பெயர்களால் அன்போடு அழைத்து வருகின்றனர். கண் கண்ட தெய்வமாக அருள் பாலிக்கும் மூலவர் கண்ணுடைய நாயகி அம்மன் கதிர் மகுடம் தரித்து வலது கரத்தில் திரிசூலம் ஏந்தியும் சூலம், உடுக்கை, கத்தி, கிளி, அக்னி, கேடயம், பானபாத்திரம் ஆகியவற்றை கையில் வைத்து வலது காலை மடித்தபடியும் இடது காலால் அசுரனை மிதித்தபடியும் அம்மன் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். மூலவர் போல உற்சவர் சிலையும் இங்கு அமைந்துள்ளது. இதனை களியாட்ட கண்ணாத்தாள் என பக்தர்கள் அழைக்கின்றனர். 5 நிலை ராஜகோபுரம் கொண்ட இக்கோவிலில் அபிஷேக விநாயகர், ஸ்ரீ வீரபத்திரர், ஸ்ரீ காளியம்மன் சன்னதி ஆகியவை அமைந்துள்ளன. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் களிகாட்ட விழா இங்கு மிகவும் பிரபலம். பக்தர்கள் திருமண தடை நீங்க வேண்டியும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும், கல்வியில் சிறக்கவும், கண்ணோய் தீரவும் இங்கு அம்மனுக்கு அர்ச்சனைகள், மாவிளக்கு எடுத்து மனம் உருகி வழிபாடு செய்கின்றனர். பிரார்த்தனைகள் நிறைவேறிய பக்தர்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர். மிக பிரசித்தி பெற்ற இக்கோவிலை புனரமைத்து திருப்பணிகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கோவில் அருகே பிரம்மாண்ட யாகசாலை அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை அலங்கரித்து கடந்த 16 தேதி அன்று காலையில் கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து 6 கால யாக பூஜையில் யாத்ரா தானம், யாகசாலை பிரவேசம், கோபூஜை, கஜபூஜை மற்றும் 6 கால யாக பூஜைகள் நடைபெற்று யாக குண்டத்தில் பட்டுச்சேலை, பூமாலைகள் சமர்ப்பித்து மகா பூர்ணாகூதி அளிக்கப்பட்டது. பின்னர் பிரதான கலசத்திற்கு கோடி தீபம், கும்பதீபம், நாகதீபம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பின்னர் ராஜகோபுரம், மூலவர் விமானம் மற்றும் பரிவார விமானங்களில் உள்ள கலசங்களுக்கு சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனையடுத்து கலசத்திற்கு வஸ்திரம், பூமாலைகள் சாற்றி ஏகமுக கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவையும் ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மனையும் வழிபட்டனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. விழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் அன்னதானமும் நடைபெற்றது. சிவகங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சிவகங்கை நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.